புதுநலம் விரும்பினர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஎஸ்பி பேசுகிறேன். நம்ம இப்போ எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா, பழமுதிர்ச்சோலைக்கு வந்துட்டு நம்ம போயிட்டுருக்கோம். முருகனோட ஆறுபடை வீடுல கடைசி வீடான பழமுதிர்ச்சோலைக்கு வந்துட்டு இப்போ வந்து நம்ம பயணம் பண்ணி போயிட்டுருக்கோம். இன்றைக்கி கந்த சஷ்டி ஆரம்பிக்குது. இந்த நாளில் வந்துட்டு இந்த வீடியோ மேக் பண்ணுறதுல எனக்கு மிக்க சந்தோஷம். நீங்களும் வந்து பார்த்துட்ருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் வாங்க, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம மதுரையில் வந்துட்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், திருப்பரங்குன்றம், அடுத்தது வந்துட்டு பழமுதிர்ச்சோலை போகலான்னு சொல்லிட்டு பெரியார் பேருந்து நிலையத்தில் வந்துட்டு பஸ் ஏறணும். எங்கன்னு பார்த்தீங்கன்னா கள்ளழகர் கோயிலில் வந்துட்டு அவங்களே வந்து பஸ் வசதி ஏற்படுத்தி தராங்க பழமுதிர்ச்சோலைக்கு போகிறதுக்கு. அங்கே வந்து 10 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அந்த பஸ்ஸில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ பாருங்களேன், அந்த மலை நடுவில் வந்துட்டு நம்ம போயிட்டுருக்கோம். நீங்கள் வந்துட்டு நடந்து போகணுன்னாலும் போகலாம். இங்கே வந்துட்டு ஆட்டோ ஃபெசிலிட்டி கிடையாது. அவங்க கோயிலில் கொடுக்குற பஸ் வசதி தான். ஒரு ஆளுக்கு 10 ரூபா அந்த சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் வெஹிக்கிள் தனியாக எடுத்துருந்தால் பைக்கோ காரோ வேனோ எது எடுத்துகிட்டு வந்தாலும் அதுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் செலுத்திட்டு நீங்கள் வந்து இந்த மலையில் ஏறி போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து பாருங்கள், நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நடந்து கூட வாங்க. இந்த மலையில் இன்னொன்று சிறப்பு இருக்குது. பழமுதிர்ச்சோலையில் ஔவைப்பாட்டி அவர்களுக்கு வந்துட்டு சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமான்னு சொல்லிட்டு முருகன் ஒரு திருவிளையாடலை வந்து இங்கே நிகழ்த்தியிருப்பார். ஔவைக்கு வந்துட்டு தான் என்ற அகங்காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக வர ஆரம்பிச்சிச்சு. தமிழ் பாடல் பாடுறதுனால தான் என்கிற அகங்காரம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆனதுனால என்ன பண்ணுவாங்கன்னா, ஔவைப்பாட்டி ஒவ்வொரு ஊர்களாக போய் பாட்டு பாடிட்டு நடந்து வர வழியில் அப்படியே நடந்து வந்து காலார பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மண்டபத்தில் வந்து உட்காருவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சின்ன பசங்கள்லாம் கொஞ்சம் பேர் விளையாண்டுட்டு இருப்பாங்க. அதில் வந்துட்டு ஒரு பையன்கிட்ட வந்துட்டு, அப்பா ஐயா பசிக்குது, எனக்கு கொஞ்சம் பழங்களை வச்சு நாவல் மரத்துலேருந்து பிச்சு போடு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பிச்சு கொடு அப்படிம்பாங்க. உடனே அந்த பையன் இருந்துக்கிட்டு, பாட்டி உனக்கு சுட்டம் பழம் வேணுமா இல்லை சுடாத பழம் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. உடனே வந்துட்டு பாட்டி இருந்துட்டு அவை பாட்டி இருந்துட்டு, என்ன சுட்டப்பழமா சுடாத பழமா என்னப்பா சொல்கிற, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லோடனே முருகப்பெருமான் வந்துட்டு, நீ சுட்டப்பழமே சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு மேலேருந்து மலத்துலேருந்து உழுக்குவார். மலத்துலேருந்து அந்த நாவல் மரத்தை வந்து உழுக்கும் போது நாவல் பழங்கள்லாம் கீழே விழுவோம். அந்த நாவல் பழம் கீழே விழுந்தோடனே அதில் மண் ஒட்டி இருக்கும். அந்த அவை பாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நாவல் பழத்தை எடுத்து ஃபூன்னு ஊதி அந்த நாவல் பழத்தை வந்து ஊதுனதுக்கப்புறம் என்ன சாப்பிட ஆரம்பிப்பாங்க. இப்போ உடனே முருகப்பெருமான் வந்துட்டு, என்ன பாட்டி பழம் சுடுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. உடனே வந்துட்டு அவை தான்கிற அகங்காரம் போனோடனே, நீ யாருப்பா அப்படின்னு கேட்கும்போது, நான் தான் தமிழ் கடவுளான முருகன் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே அங்கே ஒரு பாட்டு போடுவாங்க அவருக்கு. முருகப்பெருமானோட திருவிளையாடல் நடந்த இடம் இந்த இடம் தான். அவை பாட்டிக்கு வந்துட்டு தான்கிற அகங்காரம் போன இடமும் இது தான். அவை பாட்டி வந்து முருகப்பெருமானை பற்றி நிறைய இடத்துல பாடியிருந்தாலும் இங்கேயும் வந்து பாட்டு பாடியிருக்காங்க. இந்த கோயிலோட தலைவிருச்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாவல் மரம் தான். இந்த நாவல் மரத்துலேயும் ஒரு சிறப்பு இருக்குது. நாவல் மரங்கள் வந்து எப்போவும் பார்த்தீங்கன்னா ஆடி ஆவணி மாதங்களில் தான் வந்துட்டு அந்த பழம் வந்து பழுக்கும். ஆனால் இந்த தளத்தில் என்னாகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த தளத்தை சுற்றி இருக்க மரங்கள்லாம் என்னவும் பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாதம், கந்த சஷ்டி மாதமான ஐப்பசி மாதத்தில் தான் வந்துட்டு அந்த பழங்கள்லாம் பழுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இதுவும் இந்த கோயிலோட சிறப்பில் ஒன்று. இந்த ஆலயத்தோட தீர்த்தம் பார்த்தீங்கன்னா ஆலயத்தில் மேலுள்ள நூர்புற கங்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு 5 நிமிஷம் வந்து அந்த ட்ராவல் ஜேர்னி வந்து இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து பார்க்கலாம், நல்ல சிறப்பாகவே இருக்கும். கண்குள்ளா காட்சிகளாக இருக்கும். நீங்கள் இயற்கையோட ஒரு பயணம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து காலார நடந்து ஒரு 5 நிமிஷம் பஸ்ஸில் நாம் போகும்போது 5 நிமிஷம் ஆச்சு. மினி பஸ்ஸில் வந்துட்டு கவர்மெண்ட் பஸ்ஸில் போகும்போது நீங்கள் வந்துட்டு காலார நடந்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரமோ இல்லை ஒரு மணி நேரத்துலேயே வந்து நீங்கள் வந்து கோயிலை வந்து அடைஞ்சிடலாம். அதனால் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு நேரம் நிறையா இருக்குது, எனக்கு இன்னும் நிறையா ஊரெலாம் சுற்றி பார்க்குறதுக்கு எனக்கு நேரம் இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் வந்து பொறுமையாக நடந்து வந்தீங்கன்னா அந்த மலையோட அழகெல்லாம் ரசிச்சுட்டு நாங்கள் போகும்போது சின்ன தூத்தல் அப்படியே மலைச்சாரல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மலைச்சாரல்களோடு நாங்கள் பஸ்ஸில் வந்து பயணம் பண்ணோம். ஏன்னா எங்களுக்கு நேரம் இன்மை காரணமாக நாங்கள் பஸ்ஸில் பயணம் பண்ணிட்டோம். இல்லை நீங்கள் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் நடந்து போனீங்கன்னா அந்த இயற்கையோடு நீங்கள் ரசிச்சுட்டு முருகப்பெருமானையும் நீங்கள் வந்து பார்க்கலாம். அது நீங்கள் மலையில் வந்து நடந்து போகிறதா இருந்தால் ஜாக்கிரதையாக போங்க. ஏன்னா வந்துட்டு குரங்குகள் வந்துட்டு உங்கள் பழங்களோ உங்கள் பையில் இருக்க பொருட்களை வந்து பிடுங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா பழமுதிர்ச்சோலையிலே வந்துட்டு அந்த குரங்குகள் வந்துட்டு நம்ம கையில் எடுத்துகிட்டு போகிற ஸ்நாக்ஸோ எதுவாக இருந்தாலும் பறிச்சிருவாங்க. நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன், குரங்குகளுக்கு வந்து நீங்கள் உணவு அளிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே தான் வந்துட்டு மேலே வந்து பழமுதிர்ச்சோலைக்கு மேலே காளியா கோயில் இருக்குது, அங்கே தான் வந்துட்டு அந்த வீடியோ எடுத்தது. அதனால் நீங்கள் வந்துட்டு நீங்கள் நடந்து போகும்போதோ இல்லை அங்கே கோயிலுக்கு போகிற வழியிலையோ நீங்கள் வந்துட்டு உங்கள் பொருட்கள்லாம் பத்திரமாக வச்சுருங்க. உங்கள் கையில் இருக்க பொருட்களை கூட குரங்குகள் வந்து பிடுங்கிட்டு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, துரத்திட்டு கூட போகும். அதனால் நீங்கள் ஜாக்கிரதையாக கொஞ்சம் ஜாக்கிரதையாக போங்க. நீங்கள் ஒரு கோயிலுக்கு போகிறீங்கன்னா அந்த கோயிலை பற்றி கூகுள்லேயோ இல்லை எதுலையோ யார்ட்டையோ சொல்லி கேட்க தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கோயிலுக்கு போங்க. நான் இந்த வீடியோ மேக் பண்ணும்போது தான் அவையோட இந்த திருவிடையாளர் பற்றியெல்லாம் எனக்கு முன்னாடி தெரியும். ஆனால் இந்த தளத்தில் நடந்தது அப்படிங்கிறது இப்போ தான் எனக்கு தெரியும். முருகனோட ஆறுபடை வீடுகளே சிறப்பு. அதுலேயும் ஒரு சிறப்பு இந்த கோயிலில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இரு தேவிகளோட தம்பதி கோலத்தில் வந்துட்டு இங்கே வந்து சாமி வந்து காட்சியளிப்பார். நீங்கள் போனீங்கன்னா ரெண்டு தேவிகளையும் வந்துட்டு இங்கே வந்து நீங்கள் தம்பதி கோலத்தில் வந்து பார்க்க முடியும். சைவ வைணவ பாரம்பரியங்கள் ஒன்றிணைந்து விளங்கும் திருத்தலங்களில் இது ஒன்று. ஏன்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து மலைக்கு கீழே கள்ளழகர் கோயில் இருக்குது, மேலே வந்துட்டு முருகன் கோயில் இருக்குது. நீங்கள் ஒரே நேரத்தில் பெருமாளையும் முருகனையும் தரிசிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த தலத்துக்கு நீங்கள் வந்து தாராளமாக போகலாம். உள்ளார வந்துட்டு ஃபோன் முருகன்லாம் எடுக்க வேண்டாம்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க, நாங்கள் எடுக்கலாம், போர்ட் போட்டிருந்தாங்க, அதனால நாங்கள் எடுக்கல. இது கோயில் சுற்றி வெளியே வந்து தான் நாங்கள் வீடியோ எடுத்திருக்கோம். நீங்கள் வந்து பாருங்கள்.
இந்த தலத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா பெருமாளையும் தரிசிக்க முடியும், முருகனையும் தரிசிக்க முடியும், காளியும் வந்து நீங்கள் தரிசிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்களுக்கு காவல் தெய்வமாக இருக்க கருப்பு சாமியும் நீங்கள் வந்து தரிசிக்க முடியும். நீங்கள் வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்தீங்கன்னா ஒரு 4 கோயிலை வந்து நீங்கள் வந்து பார்க்க முடியும். இதில் வந்துட்டு கருப்பு சாமி கோயில் இருக்குது, அதையும் நம்ம பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இதுக்கு மேலே நம்ம மேலே ஏறி போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காளி கோயில் இருக்குது, அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா புதுநலம் விரும்பி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.